நேயர்கள் அனைவருக்கும் மலர்ந்திருக்கின்ற தைத்திருநாளாம் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இன்றைய தினம் தை மாத பிறப்பு 15/1/2024 திங்கட்கிழமை. இந்த தை பிறந்ததும் வழி பிறக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உலகத்திற்கு ஒளியை கொடுக்கின்ற பிரத்யட்ச தெய்வமாக போற்றுகின்ற சூரிய பகவானை வேண்டி பிரார்த்தனை செய்வது, பொங்கல் பொங்கி வழிபாடு செய்வது காலாகாலமாக நம் முன்னோர்கள் வழி வழியாக செய்து வந்தது. அவற்றை நாமும் கடைப்பிடித்து இந்த சூரிய பகவானை மகிழ்விக்கின்ற வகையிலே அங்கே சாணத்தினாலே மெழுகி கோலமட்டி மாவிலை தோரணங்கள் அலங்காரம் செய்து பொங்கல் பொங்கி சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். இந்த சூரிய பகவான் இந்த 12 ராசிகளிலும் வருகின்ற காலத்தை அந்தந்த ராசி அடிப்படையிலே மாதங்களாக சொல்லிக்கொள்வார்கள். இப்போ தை மாதம் என்பது சூரிய பகவான் மகர ராசியிலே பிரவேசிக்கின்ற காலம். தை மாதம் மகர மாதம், இந்த ராசி அடிப்படையிலே மகர மாதம் என்று சொல்லப்படுது. எனவே இந்த தை மாதத்திலே சூரிய பகவான் மகர ராசியிலே பிரவேசிப்பதினாலே இதைத்தான் சபரிமலையிலே மகர ஜோதி என்று போற்றுவது. மகர என்கின்ற தை மாதத்திலே ஜோதியாக ஐயப்பன் தோன்றுவது. இன்றைய தினம் ஐயப்ப பக்தர்கள் கோடான கோடி பக்தர்களெல்லாம் சபரிமலையிலே ஐயனுடைய ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக லட்சோப லட்ச மக்கள் கூடி நிற்கின்றார்கள். அதேபோல் நாமும் இந்த சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது வாழ்வில் சந்தோஷம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, ஆனந்தம் பொங்க, பொங்கலோ பொங்கல் என்கின்ற வகையிலே மகிழ்ந்து இறை வழிபாடு செய்து இறையருளையும் பெற்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபட்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் அனைவருக்கும் தைத்திருநாளாம் தமிழர் திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்களும் நல்லாசிகளும்.